ஐ திங்க் இதெல்லாம் முடிஞ்சு தி டிசிஷன் ஹஸ் பின் மேட், நீங்க தான் வந்து ஹீரோ படத்துல நடிக்க போறீங்க. முதல் நாள் நீங்க செட்டுக்கு போகும்போது ஹவ் இஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலா ஐ வாஸ் ஆல்வேஸ் an SK ஃபேன். அவர் அது நம்பல. அவர் கொஞ்சம் டவுட்ல தான் இருந்தாரு. And I think after I gave you examples of every film I watched, adukapra na ivar slowa enna example la kuttinga illa na, I mean first la irundha na first day first show KDBilla Killari Ranga la irundha na poren na first sonna adu avar nambala adu ena na US la padichit irundha appo. And US la vandu most of the shows vandu na I think I have to take a 2-hour train to go and watch. Pa na apdi ellam pannirken. So அது அவர் நம்பல ஆக்சுவலா. பட் ஐ திங்க் நவ் ஹி அக்ரீஸ். நீங்க சொல்லுங்க உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு பிடித்த ஒரு கதாநாயகன் திரைப்படத்துல அப்படின்னா வந்து பிடிச்ச ஹீரோ யாரு? அண்ட் ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஹீரோ யாரு? இவரு கேள்வி கேட்ட கேள்வி என்ன கேட்க மாட்டீங்களா? ஆ சார், 100% அதுதான் நாங்க கேட்கணும்னு நினைச்சோம். நீங்க சொல்லுங்க. கூட அதுக்கு ஆன்சர் வந்து சொல்லணும்னு வெயிட் பண்றேன். இந்த பாவி டைரக்டர் இந்த படம் மட்டும் இல்ல, இரும்பு திரையிலும் சரி இந்த படத்துல சரி ஹீரோயின் கூட ஒரு சீன் வச்சிருந்தா கேளுங்க சார். அவர் யாருக்குமே வைக்க மாட்டார் சார் சீன். ஹீரோயின் மட்டும் தனி மாண்டேஜ் சீக்வன்ஸ் வச்சு அவர் அவங்க ரெண்டு பேரும் டைரக்ட் பண்ணிக்கிறாங்க சார். நானும் இல்ல நீங்களும் இல்ல சார். அதுதான் தெளிவா ஸ்கிரிப்ட் பண்ணும் போதே பண்ணுவாங்க போல சார். சோ இது ரொம்ப நாளா எனக்கு ஆன்சர் பண்ண யாராவது கேட்டான்னு கேட்க மாட்டீங்க. முன்னாடி உட்காரவும் முடியாது. நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. நெவர் வேஸ்டட் ஈவன் ஒன் சிங்கிள் மினிட் ஆல்சோ. எப்போ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு தடவை தமாஷியா ஒன்று ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எப்போ சிவாஜி சார் பார்த்து நிறைய பேர் வருவாங்க இல்லையா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. ஸோ என்னையோ உக்காரா அப்படின்னு சொல்லுவார். அங்கேயோ சின்ன ஒரு ஓரத்தில் உக்காந்துட்டு இருப்பேன் இப்படி. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவர்கிட்ட எல்லாம் பேசி அண்ணன் என்ன இப்படி ஒரு 10-15 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே பேசிட்டு இருந்தார். பேசினதுக்கப்புறம் யுஆர் தெரியுமா அப்படின்னாரு. என்ன காட்டிட்ட அவங்களுக்கு அவங்க எப்படின்னாங்க, இவன் பேர் ஆக்ஷன் கிங்கா அப்படின்னாரு. அப்புறம் அவங்க அப்படின்னாங்க, மரத்திலிருந்து மரம் நல்லா தவம் அப்படின்னாரு. அவங்களாம் சிரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னார், இல்லை இல்லை கொஞ்சம் நடிப்பு கூட நல்லாவே பண்ணுறான். So that was a very nice incident for me to remember. It's a wonderful actor. So avara vandu rasikkada ungale kedaiyadhu tamil thirai ulagathile. So even I am one of them. And real life la neenga hero a paakra andha oru nabar yaaru sir ungalaoda real life? Enga appa da. And Shivana is a heroine ungalku favorite ana heroine? En wife appdi sonna neenga la எனக்கு சாவித்ரி அம்மா ரொம்ப பிடிக்கும். சாவித்ரி மானட்டி என்ன படம் வேற பண்ணாங்க இல்லையா, உண்மையில நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லி லைக் அடோர் ஹர். சார் பட் இப்போ கரண்ட் ஜெனரேஷன்ல ஒரு ஹீரோயின் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். நீங்க யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நீங்க வந்து நினைச்சீங்க லைக் ஓ ஷீஸ் டூயிங் சச் அ குட் ஜாப் அந்த மாதிரி? இப்போ கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற ஹீரோயின்ஸ் கல்யாணி பாருங்க. கல்யாணி தவிர்த்து சொல்லணுமா? இல்ல நான் நிறைய என் கூட நடிச்ச ஹீரோயின்ஸ் நிறைய பேர் கூட, ஐ மீன் நிறைய பேர் இருக்காங்க நல்ல நல்ல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். ரேவதி, மீனா, ரோஜா இவங்கெல்லாம் தேர் ஆல் வெரி 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 குட் ஆக்ட்ரஸஸ். பெரிய ஒரு லிஸ்டே இருக்குது எப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது. தட்ஸ் லவ்லி.